ஹாய் அன்பா, வெல்கம் டு மொபைல் க்ரைம். இப்போ இருக்கக்கூடிய இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, 5 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு பெரியவர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கையில் மொபைலோடு தான் இருக்கிறாங்க. அந்த மொபைலில் இன்டர்நெட்டை போட்டுக்கிட்டு 24 மணி நேரம் பார்த்திங்கன்னா அந்த இன்டர்நெட்டில் ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் பல தவறுகள் இன்டர்நெட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம செய்யவே கூடாத ஒரு 5 தவறுகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதில் வரக்கூடிய 3 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு போயிடுறாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்கிறது ஃப்ரீ தான். ஸோ அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் லைக் பட்டன் இருக்குல்லையே, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது ரெண்டுமே கிளிக் பண்ணுறது மூலமா எனக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஷாப்புமே க்ளோஸ்ட் அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வாங்குறதாலுமே இப்போ நம்ம ஆன்லைனில் தான் வாங்கிட்டு இருக்கோம். அமேசானாக இருந்தாலும் சரி, ஃப்ளிப்கார்ட் இருந்தாலும் சரி, அந்த ரெண்டு வெப்சைட்லேயுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொருள் வாங்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம எதை பார்த்து அந்த பொருள் வாங்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டிங் பார்த்து தான் வாங்குவோம். அதை ஸ்டார் ரேட்டிங் போட்டிருக்கோம் இல்லையா, 4, 4.5, 5 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் ரேட்டிங் போட்டிருக்கோம். அந்த ரேட்டிங் வச்சு நம்ம எல்லாருமே பொருள் வாங்குவோம். நம்மளும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அமேசான்லையும் சரி, ஃப்ளிப்கார்ட்லையும் சரி நிறைய பொருள் வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி நம்மளும் பொருள்லாம் வாங்கினதுக்கப்புறம் எத்தனை பேர் நீங்கள் போய் அதில் ரேட்டிங் கொடுத்துருக்கீங்க, நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ரேட்டிங் கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் இந்த மாதிரி பொருள் வாங்கினதுக்கப்புறம் அதில் ஏதாவது போய் ரிவ்யூஸ் கொடுத்துருக்கீங்களா? அப்போது அதில் இருக்கக்கூடிய ரேட்டிங் அண்ட் ரிவ்யூஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ரேட்டிங் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபேக்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அது அமேசானில் இருக்கக்கூடிய ரேட்டிங்கோ இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கக்கூடிய ரேட்டிங்கோ ரிவ்யூஸை மட்டும் பார்க்காதீங்க. நீங்கள் யூடியூப்லேயும் போயிட்டு ரிவ்யூஸ் பாருங்கள். எத்தனை பேர் நீங்கள் யூடியூப்பில் ரிவ்யூஸ் பார்த்து வாங்குறீங்க அப்படின்னு தெரியாது. அந்த வெப்சைட்ல இருக்க ரிவ்யூஸை மட்டுமே பார்த்து வாங்காமல் இந்த மாதிரி யூடியூப்லேயும் போயிட்டு அந்த பொருளுக்கான ரிவ்யூஸ் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி வாங்க. யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ரிவ்யூ மட்டுமே பார்க்காதீங்க, 4-5 பேரோட ரிவ்யூஸ் சேர்த்து பாருங்க. ஏன்னா ஒருத்தவர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம், ஒருத்தவர் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 பேரோட ரிவ்யூஸை சேர்த்து பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்ததுக்கப்புறம் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நீங்கள் வாங்குங்க. செகண்டாக நம்ம எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா சேவ் பாஸ்வேர்டு. நீங்கள் ஏதாவது ஒரு பேஜ் லாகின் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்து உங்களுக்கு லாகினோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்லாம் கேட்கும். ஒன்ஸ் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேவ் பாஸ்வேர்டு சேவ் பண்ணிக்கிட்டுமா அந்த பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்களும் நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்ம அதை சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம திரும்பவும் அதப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை திருப்பி என்ட்ரு பண்ணிக்கிற அவசியம் இல்லை, நம்ம சேவ் கொடுத்துருக்கனால ஈஸியாக நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேவ் கொடுத்துட்றோம். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் சேவ் பாஸ்வேர்டு மட்டும் கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் சேவ் பாஸ்வேர்டு கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு நிறைய பேருக்கு தெரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்கள் மொபைலாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை அந்த வெப்சைட்லேயே சேவ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா யாராவது உங்கள் சிஸ்டத்தையோ இல்லை உங்கள் மொபைலையோ யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களால ஈஸியாக பார்க்க முடியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே உங்களுடைய பாஸ்வேர்டை மற்றவங்களால தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பாஸ்வேர்டில் முக்கியமான பாஸ்வேர்ட்லாம் தெரிஞ்சுட்டு லீக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக இந்த பேங்கிங் செக்டார் சம்மந்தமான ஆன்லைன் பேங்கிங்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சேவ் பாஸ்வேர்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா நம்மளுடைய கார்டு டீடைல், உங்களுடைய டெபிட் கார்டோ இல்லை கிரெடிட் கார்டோ, அதை வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதில் டிஃபால்ட்டாக இந்த கார்டை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆப்ஷன் கேட்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் டைம் அடுத்த டைம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்ப திரும்ப நம்ம இதே கார்டு டீடைல்ஸ்லாம் நம்ம என்ட்ரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குமே அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதை நம்ம டிஃபால்ட்டாகவே நம்ம வந்து கார்டை வந்து நம்ம சேவ் பண்ணிடுவோம் அதில். ஸோ நீங்கள் அடுத்த டைம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டு டீடைல்ஸ் எதுவுமே கேட்காது, அந்த சிவிவி இல்லாட்டி லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் மட்டும் தான் கேட்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் உங்கள் கார்டை வந்து எந்த ஒரு வெப்சைட்லையுமே நீங்கள் என்ட்ரி பண்ணி சேவ் பண்ணாதீங்க. முக்கியமாக இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டு டீடைல் அது சேவ் பண்ணிட்டுமான்னு கேட்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே சேவ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்லையுமே உங்கள் கார்டை டிஃபால்ட்டாகவே நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறதுனால அதை வச்சு உங்கள் கார்டை ஹேக் பண்ணி உங்ககிட்ட நிறைய பணத்தை திருடுறதுக்கு நிறைய கும்பலே காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அடுத்ததாக எதை பற்றி பார்க்குற போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா இந்த தப்பை கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வீடியோ பார்க்குறீங்க, பட் அந்த சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணாமலே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. முக்காவாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணாமலே தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு யூடியூப் அனாலிஸ்டே சொல்லுது. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறப்ப சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுறதுலாம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நிறைய வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதில் சில ஆட்லாம் வரும். ஐஃபோனே பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய்க்கும் 10000 ரூபாய்க்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சாம்சங்கோட S20லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட்லாம் வரும். ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும், ஆனால் அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 5000, 6000 ரூபான்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான நிறைய ஆட்ஸ்லாம் நிறைய இடத்துல வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்து நீங்கள் அதை வந்து ஏமாந்துடாதீங்க. இந்த மாதிரியான ஆட்லாம் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, இந்த மாதிரி ஆட்லாம் கூட நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு லோ பட்ஜெட்டில் ஒரு ஐஃபோன் கிடைக்குது இல்லை சாம்சங்கோட ஹை ரேஞ்சு ஃபோனே நம்மளுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஏமாந்துடாதீங்க.
இப்போ இருக்கிற லாக்டவுன் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஆஃப்லைனில் இருக்க ஸ்டோருக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா அவங்களோட எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்காரங்க, உங்களுடைய ரிலேஷன், நம்மளுடைய அண்ணன் தம்பி இந்த மாதிரி ஆளுங்க தான் நம்ம கடையெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சப்போர்ட்டை கொடுங்க. அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுல கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுங்க. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட ஆஃப்லைனில் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ரியாரிட்டி அதிகமாகவே கொடுங்க. ஆனால் அங்கே போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோட்டர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத மட்டுமே கேட்டு அந்த பொருளை வாங்கிடாதீங்க. ஏன்னா அவர் அந்த பொருளை விற்கிறதுக்காக அவருக்கு ஒரு டார்கெட் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதோட ப்ளஸ்ஸை மட்டுமே அவர் சொல்லுவார், மைனஸை மேக்ஸிமம் அவங்க சொல்கிறதே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவ்யூ பாருங்கள், நீங்கள் யூடியூப்பில் ரிவ்யூ பாருங்கள். ரிவ்யூ பார்த்துட்டு அதில் என்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி அவங்கக்கிட்ட கேட்டு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த ஆஃப்லைன் ஸ்டோரில் அந்த பொருளை வாங்குங்க. ஆன்லைனில் இருக்கக்கூடிய மொபைலுக்கும் ஆஃப்லைன் ஸ்டோரில் இருக்கக்கூடிய மொபைலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 ரூபாய்க்கிட்ட ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது தான் செய்யும். அது வந்து இப்போதைக்கு எல்லாத்தையுமே நார்மலாக அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் அதுக்கும் மேலே ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்டோரில் கேளுங்க, இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளை நீங்கள் வாங்குங்க. கடைசியாக நம்மளுடைய பர்சனல் டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வெளியில் லீக் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு லிங்க் வரும், அந்த லிங்க் என்னன்னே தெரியாமல் நம்ம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறதுனால இந்த மாதிரி நிறையா டேட்டாலாம் லீக் ஆகிட்டு இருக்கு. அமேசானில் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய டேட்டாஸ்லாம் நீங்கள் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஒரு 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்களும் ஒரு 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணீங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு போகும். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டேட்டாஸ் எல்லாமே இதில் ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லிங்க், இந்த மாதிரி மெயிலெலாம் கூட இப்போலாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி லிங்கோ மெயிலோ இதெல்லாம் வந்ததுன்னா உடனே அதை டிலீட் பண்ணிவிடுங்க. நீங்களும் அந்த லிங்கை கிளிக் பண்ணாதீங்க. இந்த மாதிரி அந்த லிங்க் வந்ததுன்னா அதை தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது உங்களுக்கு அனுப்புனாங்கன்னா இந்த மாதிரி அது ஃபேக்கான மெசேஜ் அப்படிங்கிறது அவங்க ஃப்ரெண்டுக்கும் தெளிவுபடுத்துங்க. இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச பேசிக்கான விஷயங்களை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை விட வேறு ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நானும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் வரக்கூடிய 3 ஆப்ஷனில் 1st ஆப்ஷன் ஆளுங்கிறதே செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு வேறு எதை பற்றின வீடியோ வேணும் அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.